ஹாய் வெல்கம் பேக் டு க்ரியேட்டிவ் மேக்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிளெயின் டாப்பில் லேசஸ் அண்ட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெக்லைன் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம் பேப்பர் கேன்வாஷை டபுளை ஃபோல் பண்ணி ஷோல்டர் வந்து த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் லைன்லேயும் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணி உயரம் வந்து ஏழு இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் டைப்பில் வந்து ஸ்கேலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு உள்பக்கமாக வந்து டிசைன் என்ன நெக் வேணுமோ நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கலாம் கீழே உயரத்தில் வந்து ஏழு எடுத்திருக்கேன் கீழே இருந்து மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு யூ ஷேப்பில் நெக்கை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கர்வ் வச்சு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு கீழே வந்து ஒரு ஸ்லைடிங்காக ஒரு வி ஷேப் கொடுக்குறேன் அதனால ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நெக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் கேன்வாஷு திருப்பி நெக்லைனை வந்து இப்போ கட் பண்ணலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த யூ ஷேப்பில் அப்படியே ஷேப் மாறாமல் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கீழேயும் வந்து வி ஷேப்பில் வந்து இதை வந்து ஷார்ப்பாக கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு டூ இன்ச்சஸ் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து லைட்டாக வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து விட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்லைனை நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போதோ நெக்கும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ கிளாத்தில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கும் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் அந்த மார்க்கிங் கேன்வாஷ் யூஸ் பண்ணி அந்த நெக்லைனை வந்து நம்ம வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கேன்வாஷில் வாஷில் வரைஞ்சதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போது ஃபேப்ரிக்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சென்டர் மார்க் பண்ணோம்ல அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து இந்த மாதிரி கேன் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும் போதோ நம்ம வந்து நெக்லைன் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போவாது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து இதை மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போதோ நமக்கு நெக்கும் வந்து மடங்காது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டார்க் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் லேஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ஃபேப்ரிக்ல லைட்டாக ஸ்டோன்ஸ் இருக்கிறதால இந்த கோல்டன் லேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ஒரு பா ஷேப்புக்கு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி ஒரு லென்த்து வந்து நான் ஒரு லெவன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் லெவன் இன்ச்சஸில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி தச்சிட்டு அப்படியே வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு பா ஷேப்பில் நான் கொண்டு போகிறேன் இப்போ வந்து திருப்பிக்கலாம் திருப்பி இதை ஒரு பா ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்லைன் வரைக்கும் போகலாம் அந்த சைடு ஃபோல்ட் பண்ண மாதிரி இந்த சைடும் மடித்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பி தச்சா வந்து ஃபினிஷிங் அழகாக வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ண மாதிரி ரைட் சைடும் லேஸை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி நெக்கு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த லேஸ் மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபேப்ரிக் வந்து எங்கேயும் வந்து சுதுங்காமல் இந்த மாதிரி லேஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி இதை சுற்றி வந்து இன்னொரு பீக்காக் கலரில் வந்து ஒரு லேஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச் கேப் விட்டுருக்கேன் நான் கோல்டு லேஸ்க்கும் இதுக்கும் வந்து ஒன் இன்ச் கேப் விட்டு இந்த லேஸை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு லேஸ் யூஸ் பண்ண மாதிரி இதையும் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி பா ஷேப்பில் கொண்டு போகலாம் இதை சுற்றி வந்து இந்த லேஸ் வந்து வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு பா ஷேப்பில் வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மறுபடியும் ஒரு ஃபோல் பண்ணி ஸ்ட்ரைட் லைனில் லேஸை வந்து ஃபினிஷ் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும் இதே மாதிரி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் சைடு தைச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தச்சுக்கலாம் தச்சுட்டு இதே மாதிரி இந்த லேஸை வந்து இன்னொரு சைடு இருக்குது ரைட் சைடு இருக்குது அதையும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேண்ட் வந்து கட் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து நம்ம சென்டர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன் வாஷ் மேலே வந்து ஓரத்தை வந்து தச்சு விட்டுக்கலாம் தச்சிட்டால் வந்து நமக்கு ஃபேப்ரிக்ல வந்து இந்த நெக்லைன் வந்து அட்டாச் ஆகிடும் இந்த மாதிரி ஓரமாக வந்து எஜ்ஜஸ்லாம் பார்த்து ஷார்ப்பாக தைச்சா ஷேப் அழகாக இருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல கிளாத்தை கட் பண்ணி அப்படியே வந்து கேன்வாஷை அந்த சைடு திருப்பிட்டால் நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இப்போ வந்து இதே மாதிரி கேன்வாஷில் ரைட் அண்ட் சைடும் தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே எஜ்ஜஸ் வரையும் தச்சிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்ல எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சைடில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நெக்கை வந்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளாத்தை கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நெக்கை வந்து அப்படியே வந்து உள்ளுக்காக திருப்பி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் நெக்கும் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இந்த மாதிரி மேலே நெக் லைன் தைச்ச கேன்வாஷை உள்ளே பர்ஃபெக்டாக திருப்பிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் நெக் வந்து பார்க்க அழகாக இருக்கும் நெக்கு ஓரமாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து பட்டன்ஸ் வச்சுட்டா நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் இந்த நெக் டிசைன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ